மேடையில் இருக்கின்ற மேம்மிக்க பெரியவர்களே, ஆத்மநாயகர் என்னை ஒரு தடவை எங்கள் ஸ்பீச்சை கேட்டார். அதை கேட்ட ஒரு 6 மாதத்துலேயே வேசாற்பாடில் பேச கூப்பிட்டாரு. அங்கே கடைசியாக பேசுனேன், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசுனேன். எனக்கு கொடுத்து 1/2 மணி நேரம் தான், 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசுனேன். அங்கே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அப்புறம் இசை விழாவில் இப்போ கூப்பிட்டுருக்காரு. வள்ளலாறு ரொம்ப பேருக்கு முழுசாக தெரியல. இதே வந்து ராமாயணம், மகாபாரதம், வேற எதனா சினிமா பாட்டு, சினிமா ரசிகர் பாட்டு, இசை விழா, அந்த கூட்டம்லாம் கூட்டமாக கூட்டுக்கணும். அது வள்ளலார் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த பாட்டுக்கெல்லாம் ஞானத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு. என்ன சொல்கிறார்? ஞானத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு, அம்பல பாட்டு அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, சிதம்பர பாட்டு, சீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு. என்ன வள்ளல் பெறுவாங்க? ஞானிகள் பாடுற பாட்டெல்லாம் கடவுள் அவங்களுக்கு உள்ளது பாடுறது, அதுதான் கேட்கணும். ஏன்னா இது புலம் கெட்டுடும். இப்ப சினிமா பார்த்தீங்கன்னா சத்தியமா புலம் கெட்டுடும், சத்தியமா புலம் கெட்டுடும். ஏன்னா அந்த காலத்துல சினிமா படம் பார்க்கலாம், அதுல பக்தி இருந்தது. ஏபி நாகராஜன் போனாரு, பக்தியா போயிடுச்சு. ஏபி நாகராஜன் போனாரு, பக்தியா போயிடுச்சு. ஏன்னா நீட்டை சரியா இல்லை. இன்னைக்கு வள்ளல் பெருமான் எப்படி தேகத்தோட உடாருன்றத பத்தி பேச போறாங்க. வள்ளலார் தேகத்தோட உடல் கொண்டு இருக்கிறார். ஏன் பார்க்க முடியல? அதான் அதான் சப்ஜெக்ட் நான் பேச போறேன். இல்லை எப்படி பார்க்கறது? ஒரு தான் பூந்த மாதிரில பேசும்போது எனக்கு கேட்டாங்க, ஏ வள்ளலார் இருக்கிறா இருக்கிற காமிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன், ஒத்துக்கிட்டாங்க. காலேஜில் பேசுறேன், காலேஜில் பேச ரொம்ப கஷ்டம் தெரியல. உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இருக்கா? அவங்க கேட்காத கல்வியில கேட்பாங்க. எல்லாத்துக்கும் வள்ளலார் பதில் சொல்ல வச்சார், எல்லாத்துக்கும் வள்ளலார் பதில் சொல்ல வச்சார். ஏன் அவருக்கு வள்ளலாறு பேர் வந்ததுன்னா, அவருடைய வேளாண் முதலியாரு பிரசங்கர் லட்சியராக இருந்தவர், அவர் தான் அவருக்கு திருவூர் பிரகாச வள்ளலாறு பேர் இருக்கிறார். வள்ளலாரே சாமினா கோச்சுவாரு, எல்லாத்துக்கும் கோச்சுவார். அவர் ஐயான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஐயானா இலக்கண பிரகாரம் ஐயா தலைவன், தலைவனா ஆண்டவன் அர்த்தம். வள்ளலார் சொல்வார், ஐயர் ஒரு ஜோதி என்ன சாட்சி என்ன தாட்சி, ஆறாம் ஆட்டமம்மா ஆறாமலாம் வள்ளலார் பேசுதான். நாம பேச அதிசயம் இல்லை. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் பிரம்மா விஷ்ணு பேசும்போது நம்மள எந்த முறை கை தட்டுங்க. பிரம்மா விஷ்ணு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமான பிரம்மா விஷ்ணு உத்திரன் சிவே மகேஸ்வரன் தைப்பூசுக்கு வள்ளலார் காட்சி கொடுக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? வள்ளலார் தைப்பூசம் தவறாதன்ற முதல்ல பிரம்மா விஷ்ணு என்ன தெரிஞ்சுக்கிறேன். நீங்களாம் பிரம்மா விஷ்ணுன்றது நிறைய பேருக்காங்க. வள்ளலார் எழுதுற மனிதனா பிறந்து தவத்தாலும் விரதத்தாலும் தன்னை உடம்ப மறைச்சிக்கிட்டு மேல நிறைய பேர் உழவுறாங்க. அவங்களுக்கு பேர் தான் பிரம்மா விஷ்ணுத்திரன்பு. அந்த அந்த புராணத்திற்கு சொல்ல நேரம் இல்லை. அவங்க அவங்கள வள்ளலார் பூசம் கொண்டாடுறாரு, திருவண்ணாமலை பௌர்ணமி கொண்டாடுறாங்க. பௌர்ணமியும் ஆண்டவனுக்கு உரிய நாள், பூசம் வந்து ஞானிகளுக்கு உரிய நாள், பூசம் வந்து ஞானிகளுக்கு உரிய நாள். அதனால வள்ளல் பெருமான் வந்து உலக எப்படி சன்மார் நடத்துறாங்கன்னு கேட்டுங்க. தேவை கரைஞ்சு போச்சுன்னு செல்வ சொல்றாங்க. கரைஞ்சு போச்சுன்னு செத்து போட்டாங்கன்னு அர்த்தம், அப்படி சொல்லவே கூடாது. வள்ளலார் தேகத்தோட இருக்குன்னு நிறைய பாடல் பாடியிருக்கார். 6000 பாடல் படிச்சுருந்தா இந்த உலகெல்லாம் தெரியும். வள்ளலார் தேகத்தோட உருவாகிட்டு இருக்கிறார். இல்லைன்னா வந்து இப்போ வள்ளலார் சம்பாஷணம் நடத்துறாரு, யார் மூலமாக நடத்துறாரு? அவர் நேராக காட்சி கொடுத்தாருன்னா நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா ஒடி உடம்போட இருக்கார். ஊன் செய்த தேகம் ஒடி வடிவாக நின்று ஓங்குகின்றேன், பன்னீர் பூசை நிறைந்தது சித்தம்பல நடங்கண்டு. வள்ளலார் பாடல கேட்டு பதிலாக தேவாரே தீவசங்கரே ராமாண்டே மகாபாரதே ஒரே பாடல் அருட்பாதான் நிறைந்தது சித்தாம்பலம் நடங்கின்ற சித்தாம்பலம் நடங்கின்ற மெய்யன்பம் அமுதம் உள்ள சாப்பிட்டான் உண்டன கண்டன சாமியை நாம் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ண சொன்ன கண்டவர் மிண்டின மிண்டவர் கிடையாது. வள்ளலார் தான் கண்டு கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்துக் கொண்டேன் கழிப்பு வள்ளல் பெருமான் தான். வேறாரு வேளாண் போல வள்ளல் பெருமான் பேர் வைக்கிறார். ஏன் வள்ளலார் பேர் இருக்காங்க கேட்ட, நேற்று கூட ஐயா வந்து ஒருத்தர் சொன்னாரு, இந்த தேர்தல் கேட்டார் சொன்னார், அவங்க வீட்டில் போய் கற்றுக் கொடுத்துருக்கார். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாவது பாட்டு கற்றுக் கொடுத்துருக்கட்டான். அதில் வந்து இந்த பாட்டு, அதில் வள்ளலார் 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 சொல்றாரு, மண்ணில் நம்மை அண்ட வள்ளலார் நம்முடை அண்ணலி இதோ தீரு அம்பா வள்ளலாறு ஆண்டவன வள்ளலாறு பாடு. நிறைய பாட்டு இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு. அனுப்பாங்க ஆண்டவனே வள்ளலார். வள்ளலார் என்ன அர்த்தம் இலக்கண பிரகாரம்? வள்ளல்னா இலக்கணத்துல ஒன்னு குறியில் முடிஞ்சிடும். வள்ளலார்னா கொடுத்தார் கொடுப்பார் கொடுத்து வளர்ந்த வினைத்தொகை. கை கட்டுங்க சார், வினைத்தொகை.
இல்லையா. அங்க போனா நைட்ல தான் போவேன், பேங்க்ல நான் பேங்க்ல வேலை இருந்தேன், முடிச்சுட்டு பேங்க்ல நேரம் போயிடுவேன், வீட்டை என் பிள்ளை தேடும். என் பொண்ணு சொல்லுவாங்க, அம்மா அப்பா என்ன பேசிட்டு இருப்பாருப்பா, கவலைப்படாதுப்பா, என் பொண்ணு சொல்லுவோம். அந்த பசங்க கல்யாணம் ஆச்சு, பேரம்பத்தியம் நிறைய இருக்கு. எனக்கு வயசு 78 வயசு எனக்கு 78 வள்ளலார் சொல்றார், 3 வருடம் சொல்றார், என்றே நின்னும் எல்லாரும் தான் கச்சேரி பாடுறாங்க வடலூர்ல, வடலூரோட பிரபாவம் இருக்கு சார். நான் வடலூர் மேலே தெய்வத்தையும் கும்பிடுறேன். நான் வடலூர் எந்த சாமி திரும்பி பார்க்கறது இல்லை, இதான் உண்மை. எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படிதான். நான் வடலூர்ல சத்திரம் கட்டியிருக்கேன், 20 லட்சம் போட்டு சத்திரம் கட்டியிருக்கேன். சொந்த காசுல, வசூல் காசுல இல்லை, சொந்த காசுல கட்டியிருக்கேன். மாசம் 18,000 கொடுத்து பூசத்துக்கு டிஃபன் கொடுக்குறேன். இது பெருமைக்காக சொல்லல, பெருமையாக காருக்கு மாசம் புது கார் வாங்கிருக்கேன், 10,000 கேட்டேன். இதெல்லாம் என்ன சத்தியமா அவருக்கு 1 லட்சம் என்னால தர முடியும், அந்த அளவுக்கு சக்தி வச்சு கொடுப்பேன். கட்டாயம் கொடுக்கதான் போறேன், கட்டாயம் சொன்ன பிரகாரம் நடக்கிறவன். பண்ணலா சொல்றாரு ஐயா, ஒரு பாட்டுல சொல்றாரு சுசா மாண்டதுல 11 பாட்டு சொல்றாரு. ஒரு பாட்டு ஐயா நான் வேண்டா, அதுல நிறைய ஐயான்னு சொல்லுவாரு, அப்பான்னு சொல்றாரு, நிறைய 11 பாட்டுலயும் 11 பேரு போற ஆட்டோ. ஐயா நான் வேண்டுதல் கட்டு அறுப்புறுத்த வேண்டும், அடிமுடி பார்த்த ஒரே பெருமான் ராமலிங்க சாமி, யாருமே பார்க்கல, சரித்திரத்துல இல்ல, வேதத்துல இல்ல, யாருமே பார்க்கல, அடிமுடி பார்க்கல. மேல பிரம்மா போனா கீழே கிருஷ்ணன் கடவுளை தேடிட்டு இருக்காங்க, தேடுற கடவுள் கும்பிட்டு இருக்கோம். வள்ளலார் சொல்ற படிமுடி கடந்ததை பாரிது பாருன. ஏ ராமலிங்க பாப்பா, என்ன சாமி, நீ எல்லாத்தையும் கடந்துட்ட, எல்லாம் போன பிறகு தாய்மானவனா இருந்த, வள்ளலார் போன பிறகு தாய்மானவர். அந்த பாட்டுலாம் அர்த்தம் இல்லைன்னா நேரம் பார்த்தாரு. எனக்கு 1 மணி நேரம், நான் 4 மணி நேரம் மேடையில பேசுறேன், தர்மசாலை மேடையில கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆள் இருக்காரு, அடிக்கடி நிறுத்திக்கிறது. ஆனா தர்மசாலை மேடையில போய் பேசுறது பிடிக்கிறது இல்லை. அந்த 2,000 பேர் கேட்கறாங்க ஸ்பீச்ச, தூங்காம கேட்கறாங்க. அதை தூங்க நேரத்தில் 10 மணிக்கு கொடுப்பான். அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க, தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம் துரியத்தில் ஒன்றே துவங்கிய பாதம். எந்த பாட்டுல வருது, ஆடிய பாதம் நின்றாடிய பாதம். வேதங்களை கடவுளை தேடிட்டு சார் எல்லாம் கடவுள் என்னதுன்னு சொல்ல முடியல, பாடிய வேதங்கள் தேடிய பாதம். அப்ப யார் பார்க்கலாம், பத்திசை பக்தருக்கு தித்திக்கும் பாதம், பெரிய பாட்டு. அதுல சொல்ற ஓங்கார வீடத்தில் ஒளி நின்ற பாதம், ஒன்றாக இரண்டாக ஓங்கிய பாதம். கந்தபுராணத்துக்கு அப்புறம் விளக்கத்துக்கு ஓம்புகளை சொன்ன ஒரே ஒருத்தர் ராமலிங்கசாமி தான் சார். வெண்ணிலா பாட்டை சொல்ற கந்தபுராணத்தை ஒன்னாம் ராமலிங்கசாமி தான், வேற யாருமே கிடையாது. ஓரிடத்தில் 5 நம்பர் வெண்ணிலாவே, வெண்ணிலனா அறிவு, அந்த வெண்ணிலா இருந்துச்சு, அது புறத்துல இருந்தது, அகத்துல இருந்ததுனால வெண்ணிலனா அறிவு. கடவுள் என்றது கடைசியா ஞானிய அறிவு தான் கடவுள் முடிச்சிட்டாங்க. அறுப்பறிஞ்சோதே கிரியேட் பண்ணப்பட்ட பேர் தான், எல்லா சாமிகளும் கிரியேட் பண்ணப்பட்ட பேர் தான், அந்த கடவுளுக்கு பேர் கிடையாது. அவன் அனாதியா வந்தவன். வள்ளலார் ஒருத்தர் கேட்கறாங்க, சார் நீ எந்த சாமி கும்பிட்ட, முருகன் பிள்ளையார சிவன் எல்லாமே இல்ல இல்லன்னு சொல்றேன், எந்த சாமி கும்பிட்டு வள்ளலார் சொல்றாரு, பார் எல்லா சாமி பண்ண வள்ளலார் தான், ஒரு சாமி கூட பாய்க்கு உள்ளவர், ஒரு சாமி கூட பாய்க்கு உள்ள எல்லாம் அவர் கேட்டார். யாரை கும்பிட்டு தெரியுமா, நேற்று போன தாய் வைத்து பேரவாமல் தானே மூளைத்தவர்க்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி சாமிக்கு. நான் யார் கும்பிட்டாரா, தாய் வார்த்தை தானா முளைச்சான, அவனைதான் கும்பிட்டு விவசாயம் பாடின. அதுக்கு பாடின, நீ இவ்வளவு சாமி இல்லைன்னு சொன்னா என்ன சிவகர ஆயிட்டு இருந்தார், சிவகர கல்லு கல்லு கல்லுன்னு போனார். அவர் திரும்பி பார்த்தாங்களா,
கிடையாது. வள்ளலாருக்கு உலகம் முறை கோயில் 152 வருஷத்துல கை தட்டுக, 152 வருஷத்துல அமெரிக்காவில கோயில், அமெரிக்காவில வந்து லோட்டஸ் டெம்பிள், வர்ஜினியாவில கோயில், ஜெர்மன்ல கோயில், சிகாகோல கோயில், சிலோன்ல கோயில், பிரான்ஸ், உலகம் முறை சிம்மாசனம் இருக்கு. யார் நடத்துறது கேட்டா வள்ளலார் சொல்றாரு சிங்கப்பூர். அதனால ஒரு பாட்டுல சொல்றாரு பாரு, உலகவெல்லாம் போட்ட, உலகம் எல்லாம் போட்டதான் வள்ளலாரு, உலகவெல்லாம் போட்ட ஒளி வடிவனாக்கி. எப்படி இருக்காரு ஒளி வடிவனா? இந்த ஒளியில இதெல்லாம் ஒளி கிடையாது, இதெல்லாம் செயற்கை ஒளி. ஒளி வடிவனாக்கினா இந்த உடம்பு உச்சங்கால இருந்து உள்ளங்கால வரை ஒளியான வள்ளல் பெருமான். ஆனாலும் வள்ளலார் பார்க்க முடியல, வள்ளலார் பார்க்கலாம், சத்தியமா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் கேட்டா, அவர் சொன்ன பிரகாரம் நடக்கலையே. இந்திரிய வாழ்க்கை 21, கர்ண வாழ்க்கை 7, 28 களை பிடிக்கிறா உங்களுக்கு, அதுக்கப்புறம் மேல தூக்கி விடுறாங்க. ஒருத்தரும் கடை விஷயம் தெரியல, அதுதான் ஞான சரிவு 28 பாட்டு. நானே சரிங்க 28 பாட்டு சங்க பாட்டு என்ன தெரியுமா? ஒழுங்காரு, உண்மையாரு, நேர்மையாரு. என்ன கும்பிடாத, என்ன கும்பிடாதுன்னு சொல்ற சாமி ராமலிங்க சாமி, என்ன கும்பிடாத, தப்பு பண்றியா, வரையெல்லாம் வராது, கூட்டம் சேர்க்காத சாமி ராமலிங்க சாமி. ஏன்னா தெரு கூட்டம், அதாவது தெரு கூட்டம் மறந்த போல சொல்ற, தன்னை மறந்து அருளமுதும் உண்டு தேக்கும் தகுதி உள்ள திருக்கூட்டம். எவ்வளவு வருவாங்க சார் தகுதி உள்ள திருக்கூட்டம்? தன்னை மறந்து அருளம் உண்டு தேக்கும் தகுதி உள்ள திருக்கூட்டம். அந்த தகுதி உள்ள திருக்கூட்டம் தான் ஆத்மநாதன் ஐயா, நரேசே போடுறவர், தம்பி சிவ சிதம்பரம், அவங்க அப்பா, அவங்க அப்பா, இவங்கெல்லாம் வள்ளலார் அப்படியே அவங்க அப்பா பாடிட்டு இருப்பார். அதான் என் காரில் போட்டுக்கிட்டு போறேன். இவர் கேஸ்ட் எனக்கு கிடைக்கல, அவங்க கேஸ்ட் கிடைக்கல எனக்கு. அவர் பாட்டியும் புரசே அறையில் வந்துட்டார் தெரியுங்க, அவங்களுக்கு அற்பா பாடுவார் பாரு. அவர் கணில் 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 கூட திருப்புகளை பாட அவர் அலையலான கடின தமிழ் பெறுது. என்ன பெரு? கடின தமிழ் வண்ணல் வர அதே முருகன் பாட்ட போறாரு, அதே சந்தத்தை போற எனக்கு நாங்கெல்லாம் தெரியும் சொல்றார். எத்திக்கும் தித்திக்கும் என்னும் தித்திக்கும் சிவமே, நான் முத்திக்கு முதலான முதல்வனை, முடிவில்லாத முருகனை, நெருமையான முருகனை, சிவபெருமான் தாழ்வு மகனை. சக்திக்கு இந்த 31 பாடலையும் வள்ளல் பெருமான் வந்து அவரா கோயில்ல போயிருக்க வேண்டாம். உங்களுக்கு கன்சா முருகன் மழையவே இல்லை, அவரு எல்லாம் 5 வயசுல பாடலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு கதையை. 21 வயசுல பாடி கொடுத்துருக்காரு. 21 வயசுல பாலைய முத்து செட்டியாரு, அவங்க அண்ணாவே பிரச்சனை மாட்டுது. சோபு செட்டியார் வீட்டுல 7 வயசுல பேசினேன், அது முடிச்ச உடனே இந்த விராசமுத்தோட இருந்தார். அவங்க அண்ணன் பிரச்சனை கூப்பிட்டு போறாரு, இவங்க நினைச்சுட்டு போறாரு. பாலைய முத்து செட்டியார் சீஃப் கெஸ்ட். அந்த கஞ்சாம கோயில் யாரு கிட்ட தெரியுமா? விஜிட்டேரியன் செட்டியார் கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்கு? வயசா கருவை சாதம் இருக்காங்கல்ல, அவங்க ஐயர் கூட தொட மாட்டாங்க, அவங்க ஐயர் கூட தொட மாட்டாங்க. அவங்க கையில் அந்த கோயில அவங்க தான் ஓட்டு போடுறாங்க, அவங்க கூட தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பாலை குச்சிக்கிட்ட வள்ளலார் கிட்ட போற ஈச்சு அண்ணா வந்து இந்த மாதிரி இருக்கு. ஐயா உங்களை பார்க்கறதுல உங்க தம்பியை பார்க்க வந்தாங்க. என்ன சொன்னாரு? உங்களை பார்க்க வர தம்பியை பார்க்க வந்தாங்க. அப்புறம் தம்பி மேலே ஒரு வழக்கு கேட்டாரு, ஒரு அகல் கேட்டாரு, அதை வச்சு சாங் கொண்டுருக்காரு. அது பெரிய பாட்டார் சொல்றாரு. அங்கே போட்டாங்க, அங்கே போயிட்டு வள்ளலாரை கூப்பிடுறாரு. ஐயா ஒரு விண்ணப்பம், என்ன சொல்லுங்க காணுங்க வள்ளலார் எப்படி பேசுவார், என்ன காணும் வாங்கணும் போங்கணும் தான் பேசுவார். இது எங்கே இருக்குன்னு கேட்டால் ஞான சரிகளை இந்த பாட்டெல்லாம் வரும். எங்கே இருக்கும் ஞான சரி? 28 பாட்டில் இந்த சொல்லுலாம் வரும். கூப்பிட்டார். இந்த மாதிரி எங்கள் முருகன் கோயில் ஒன்று இருக்கு, சிதம்பர சாமி பாடியதாரு, அரங்கநாதர் பாடியதாரு, நிறைய பேர் செலவு வச்சிருக்கோம், கோயில் பெருசாவில காக்கா கூட்டம் கூட வரல. வள்ளல் பெருமான் பாடி கொடுத்த பிறகு நீங்க தங்க தேரு, வெள்ளி தேரு, பார்க் பெனிஃபன் ஃபண்டு, நாங்க போனா முருக வள்ளல் பெருமான் மட்டும் கூப்பிடுவேன், மத்தியாவது மூணு பாட்டை வெள்ள விடுவேன். வள்ளல் பெருமான் முதல்ல வச்சிருப்பாங்க, முதல்ல வச்சிருப்போம் வள்ளல் பெருமான். அதை மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் பாடி அழுத்துட்டு வேலை பார்த்து கூட்டமே சொந்த வெள்ளிக்க வேலை பின்னால. அப்பெல்லாம் நீங்க சின்ன வயசு, அப்ப இங்கே நான் இடா வயசுல இருக்கேன், தேகத்தோட ஒரே பெருமான் வள்ளல் பெருமான் தான். அதுவரை சொல்லிட்டு முடிச்சிட நேரம் இல்லை.
உலகெல்லாம் போட்ட ஒளி வடிவன் ஆக்கி இலக அருள் செய்தான். அந்த அந்த வேலையை என்ன செய்ய சொல்றான்? இசைந்த திலகனே நானே சன்மார் நடத்துகின்றேன். நம்பருமான் தானே எனக்கு தனித்து வள்ளல் தனித்து தனித்து பேசுறாராம். ஐயா ஒரு பாட்டை சொல்ற வள்ளற்பெருமான், நீகேல் மறைக்கணும் அகவல்ல வந்து ரெண்டு வரி அக 1096 நீகேல் மறைக்கணும் நின்னையா விட்டு போகலாம் என பொறுங்கிய பொண்ணே. வள்ளலாறு தியானம் பண்ணிக்கிறேன், கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் நினைச்சியும் பண்றாரு, கடவுள் நினைச்சு பண்ற கடவுள் வந்தான். நான் ராமலிங்கம், நீ என்னையே மறந்துட்டேன், நான் இங்க ஒன்னா மறந்தேன், நீ தான் எனக்குள்ளே இருக்க எங்கேயா மறக்கிறது என்ன சொன்னாரு, நீ தான் எனக்குள்ளே இருக்க எங்க நான் மறக்கிறது வள்ளலாறு. அதுக்கப்புறம் சொல்ற எல்லா சுத்த சொல்றாரு, உடல் பொருள் ஆவி எல்லாம் கொடுத்துறாரு. இந்த மாதிரி தப்பு போய் சொல்றாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு கொடுத்துறேன், கையை கட்டி வச்சிருக்க, எதனா தப்பு பண்ண நான் பண்ணல, நீ தான் பண்றா ஆண்டவனை பிளே பண்ற வளர்ந்து போயிருவான். கை சொல்லு சார், ஆண்டவன் வளர்ந்து வள்ளலாற ஐஸ் ஆண்டவர் ஐஸ் வச்சு எல்லாரும் ராமலிங்க சார் தான் பெற முடிஞ்சது. காரணம் தாய்மானவர் போன பிறகு போன பிறகு அருணிநாதர் சமாஜாய் போச்சுட்டாரு, அவரே தேகத்தை விட்டுட்டார். அது வசன பதி படிச்சு பாருங்க, நான் சொல்லல, அவர் உயிரை விட்டார். தாய்மான சாமி அவரும் உயிரை விட்டுட்டார். அவங்க ரெண்டு பிறகு உயிர் வள்ளலார் எழுதியிருக்கார். அவங்க இந்த பிறவில 600 பொறுத்து வள்ளலார் பிறகு தாய்மான சாமி இறந்த பிறகு எவ்வளவு நாள் பொறுத்து பிறகு 600 பொறுத்து பிறகு அவர் வந்து வண்ணசாலை தண்டபான சாமியில் வடலூருக்கு வர்றார். அவர் சமாதி பெருசா இருக்க 60 படிக்கார். அப்ப திருப்புகள் பாடினார், வள்ளலார் வந்து தரிசிக்கிறார், ககன மரத்துல வர்றார், பிளேன்ல வரல, ககன மரத்துல வர, ககன மரம் பறந்து வர மாறணும், வந்து தொப்புடி காலில் எழுந்திருங்கணும், வயசுல பெரியவர் காலம் கூட கட்டிட்டு இருக்கணும், என் காலில் விழாதுங்கணும் அப்படின்னு சார் என்ன கேட்கிறாரு. பெருமானா நீங்க போன பொருள் தாய்மாரி என்னுடைய அவங்களுக்கு எல்லாமே இங்க தெரியும் டிவி மாதிரி. முத முத டிவி கவுன்சிலர் யாரு சொல்லுங்க? திருமாவளவன் வள்ளலார் தான். வள்ளபெருமான் தான் ஒருத்தரம் கிடையாது, வள்ளபெருமான் தான் கரண்ட் இல்லாம டிவி கண்டு வள்ளபெருமான் தான். பாட்டு சொல்லட்டுமா? புத்தந்தரும் போதா வித்தந்தரும் தாதா சித்தந்து இரும்பாதா சமஸ்தம் வள்ளலார் படிக்கிற பாருங்க. போகம் சிவமேகம் சிவமேகம் அது சத்தியம், ஏகம் சிவமேகம் சிவமேகம் அது சத்தியம், எக்கச்சமா அவரு எக்கச்சமா பண்ணிட்டு இருக்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், கட்சியில ஒருத்தரும் இருக்க மாட்டேங்க, நான் டான்ஸ் கிடைக்காது இருக்கும், அது சரளமா வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வள்ளல் குரம் கொடுத்து பிச்சை, வள்ளல் குரம் கொடுத்தேன் சார், வள்ள குரம் கொடுத்து பிச்சை, அதனால சத்திய குரம் முடிச்சேன். ஐயா அவன் நின்றுட்டாரு, நின்னா முடியும்னு அர்த்தம். அதனால சொல்றாரு வள்ளலார் நடத்தவர் எப்படி நடத்தாரு, அவர் நேரம் பார்க்க முடியாது, அந்த கண்ணுக்கு அந்த அளவுக்கு கண்ணு நம்ம ஒடி கிடையாது. வள்ளலார் ஒளி தேகமா இருக்காரு, நம்ம கண்ண ஒளி வந்தா வள்ளலார் நேரம் பார்க்கலாம். வள்ளலார் சொல்ற 14 என்ன கண்களில் கொடுத்து அதிசயமான ஒளி நம்ம கண்ணில் வந்தா வள்ளல் பெருமான பார்க்கலாம். எங்க வீட்டுல பொண்டாட்டி புள்ள 200 பேரு வள்ளலார் மட்டும்தான் கும்பிடணும், வேற எந்த சாமி கும்பிடுறது இல்லையா, வள்ளலார் மட்டும்தான் கும்பிடணும், அதுக்கு மேல கருமா கிடையாது கிடையாது. ஆண்டவன் எங்க இருக்கன்னா வள்ளலாருக்குள்ள, வள்ளலாருக்குள்ளதான் இருக்கு. ஒரு பாட்டு சொல்ற, சத்தியம் சத்தியம் மறுபேரும் ஜோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே உத்தம மாதன் திருச முகத்தன் உடல் பொருள் ஆவியே ஓப்புடன் கொடுத்தேன் எத்தகையாயே என்னவளை செய்திக்கோ செய்து என பள்ளி வள்ளல் ஆண்டவனே வள்ளலார் பள்ளி எழுப்புறதான் வள்ளலார் என பள்ளி இழுப்பியுமே இன்பம் தந்தீரே. இந்த மாதிரி எத்தனை பாட்டு வேணும் உங்களுக்கு பாருங்க, எத்தனை பாட்டு வேணும் உங்களுக்கு கேட்பாங்க. வள்ளல் பெருமான இறைவன் வந்து பள்ளியிருப்பார், நிறைய பாட்டு இருக்காங்க. அதனால செய்யறாரு, ரெண்டாவது சொல்றாரு வள்ளலார் என் மனித உடம்பு அழியாதவாறு வள்ளலா இருக்கார் சொல்றாரு பாரு. காட்டாளே காட்டால சாவல வள்ளலாறு எல்லாம் காட்டுல கலந்துட்டுன்றாங்க, குச்சி போட்டுக்கோங்க சார். புவியால மண்ணால சாவல பூமி அடிச்சு உள்ள போல, ககட மதனாலே வானத்தால கோள்களால சாகல, கூட்டாலே செத்து போல, புனலாலே தண்ணியால நான் சாவல,
கொலைக்கருவியால சாகல, கோளால சாகல, பிரிவேட்டும் கொடும் செல்லால சாகல. இத ஆண்டவரை கேட்டாலும் வேட்டால எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எத்தாலே சாப்பிடுது. எனக்கு அந்த வரம் கூட காசு வேணாம், பணம் வேணாம், துட்டு வேணாம், பங்களா வேணாம், எல்லாம் ஒண்ணுமே வேணாம். கொடுத்ததெல்லாம் வள்ளல் போடலாம். கேணிலையும் குட்டையில போட்டு போனாங்க. பிள்ளை சிறுவனபுத்திர கேணிலையும் 7 வயசுல கேணியில குட்டையில போட்டு போனேன். ஜமீன்தாருக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் எவ்வளோ ஏற எடுத்து சொன்ன பிச்சு வேணாங்கணும், நீ வந்து அந்த அம்மன் கோயிலெல்லாம் ஆடுமா அதை நிறுத்துற அப்படிங்கிறது. வள்ளலாரவனா முதல் காணிக்க விஜிடேரியன், நீ துட்டு கொடுவானா மண்ணு வேணாம், வள்ளலாருக்கு காசு கொடுக்கவானா, காசு கேட்காத சாமி ஒரே சாமி ராமலிங்க சாமி. அது தெரியுமா உங்களுக்கு, காசு கேட்காத சாமி ஒரே சாமி. அதெல்லாம் பாட்டு சொல்றாரு, இதுல நல்லா சாகல உருடா கண்டார். அப்புறம் சொல்ற கட்டமும் கழுத்து வள்ளலாறு பிறவி செத்து போட்டா சாவணும் சட்டம் இருக்கையா, அதை கிடைச்சவன் நான் தான். செத்து போனோம் சட்டம் வச்சிருக்காங்களே ஆண்மையிட்டேன், அதை கிடைச்ச முடிச்சேன். இந்த பாட்டை சொல்லிட்டு காற்றாலே குமியாலே ககன மதாலே கனலா சொல்லிட்டு என்ன சொல்றேன், கட்டமும் கழன்றேன் கவலை விடுத்துழைத்தேன். கட்டணம் போர்க்கட்டம் அடையச்சான், கண்ணு கண்டவள பாக்குறது இல்ல, வாய சினிமா பாட்டு பாக்குறதுல, காதால கண்ணாட்டி மியூசிக் எதுவும் கேட்கறது இல்ல. அந்த மாதிரி நல்லா வள்ளலார் வந்துச்சான். கலக்கமும் கலக்கம் எல்லாம் வள்ளலாரு தீர்த்தன் பிறவி சட்டமும் கிடைத்தேன். கை தட்டுதோ வள்ளலார் பிறவி சட்டமும் கிடைத்தேன். ஒரு சட்டமே கிடையாது என்று வள்ளலார் இல்லைன்னா சம்மாசனம் நடக்காது. வள்ளல் பெருமான் சம்மாசனத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி நடத்துறாருன்னா அவர் நம்ம நேரம் பார்க்க முடியாதனால நிறைய பாடுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சக்தியை கொடுத்து தம்பி சிவசம்பருக்கு சக்தியை கொடுத்து ஆத்மாவுக்கு சக்தியை கொடுத்து பாட சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பெருமான் நடத்துறதால்தான் எல்லா பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. என்ன கூப்பிட்டுருக்காரு அவரு, அவரை கூட என்ன கூப்பிடுவாரு, அந்த வீட்டால என்ன கூப்பிட்டுருக்காரு, அங்க போய் விசிட்டே நிறைய மாட்டாங்க. நீங்க ஒரு மணி நேரம் பேசணும் இதே மாறிடுவாங்க. பெருமான் கருணையால கிட்டத்தட்ட 2000 குடும்பத்தை விசிட்டே தான் மாத்திருக்க. ஐயரா மாத்திர, மைனரா மாத்திர, செட்டியாரா மாத்திர, எப்படி மாத்திருக்க விசிட்டே நம்ம. இது வந்து மத மாற்றம் இல்ல, மனமாற்றம். அருப்பா என்ன மாற்றம், மனமாற்றம். மனம் திரிந்து கூட ஒரு மார்க்கம் சன்மார்க்கம் தான். ரெண்டு பேருக்கும் போறது உலகத்துல, ஒண்ணு திருக்குறள் இன்னொன்னு வள்ளலா. பத்தலாம் ஆமா வள்ளலா திருக்குறள்களுக்காக சொன்னார். சரியா, கதை விட்டுறேன் முடிச்சேன். விதி நேரம் அந்த நேரம் எனக்கு ஒரு மணி நேரம் கொடுப்பார். விதிநேரி சுத்த சன்மார்க்க திருசாகா, வித்தையே கற்றான உத்தமம் என்னமோ அப்படின்றார். அப்புறம் நிறைய சொல்றாரு, பேசுறேன். பேஸ்புக்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, உலகம் புற ஸ்பீச் போயிருக்கு. நீங்க அதை தட்டீங்கன்னா வந்துடும். தீப அறக்கட்டளை தனியா வந்துடும். அரிட்டோத டிவி தனியா வந்துடும். ராஜகன்னா வந்துடும். ராஜகன்னா மந்திரம் வீட்டில் போய் கேட்டுங்க. அருப்பறிஞ்சி மகாமந்திரத்துக்குள்ள அதோட முடிச்சிடறேன். ஏன்னா முடி முடின்னு சொன்ன பேசி நல்லா இருக்க இல்லையா, சொல்லா இருக்க. அதனால மகாமந்திரத்துல 7 ஓம் இருக்கு. அதுக்கு என்ன பேரு, மகாமந்திரம் பேர். மத்ததெல்லாம் மந்திரம் பேரு. உருகான்னு சொன்னா ஓம் சொன்னாதான் வேலை செய்யும். அந்த வேலை செய்யாது. இதான் வள்ளலார் கொள்ள வள்ளலார் சொல்றாரு. அதான் பாட்டு சொல்றாங்க. ஏ 5 5 நாராயண நல்லா எடுத்து சொல்றான். ஓம் சொன்னாதான் வேலை செய்யும், நல்லா வேலை செய்யாது. ஓமே போடாது. 6000 பாட்டுல ராமாயணம் சொன்ன படிய கேச. 6000 பாடத்துல எந்த இடத்துலயும் ஓம் போடல பாருங்க. ஏன் போடலன்னு கேட்டா ஒன்னே ஒன்னு சைவ் வந்து வள்ளலார் எடுத்தனர். திருச்சித்தம்பரம் சொல்ல எடுத்துட்டார். எதை எடுத்தினாரு, திருச்சித்தம்பரம் சொல்ல மட்டும் எடுத்தினார். அது பொதுவான வார்த்தை. அவர் எழுதின புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கையெழுத்து ஒரு திருச்சித்தம்பரம் திருச்சி வந்தாரு. திருநா ஆண்டவர் சித்தன அறிவு அம்பலான வெளி அறிவாகிய அம்பலத்தில் விளங்குகின்ற கடவுளே அர்த்தம். அதனால என்ன அர்த்தம், அறிவாகிய அம்பலத்தில் விளங்குகின்ற கடவுள். அதனால அவர் எடுத்தார். அதனால நிறைய நோட்ஸ் போட்டு எடுத்துருந்தேன், பேச முடியல. சொல்றாரு, மெய்யொன்று சன்மார்க்க மேதான். அதை செய்யலாம் ராமணி சந்த குற்றம். மெய்யொன்று சன்மார்க்க மேதான் என்று வழங்க பாடை பாடி செய்ய தந்தது பாரு. திருச்சிற்றம்பாலத்தே திருநாடே ஜோதி அப்படின்றார்.